So, hello students. This is for class 11 business maths trigonometry mukonaviyal exercise 4.3 la question number 3 subdivision 1. This is konja important question. This is mostly they are asking. The question nalla potu paathuga. Inge cos 20, cos 40, cos 18 irukku. So indha mari cos ellame varappo you use the formula 2 cos a cos b equal to cos sum then plus cos difference. இது வந்து இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா தரவு பண்ணிக்க. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இதை போடுறோம். ஸோ இங்கே இந்த ஃபஸ்ட்டு டூ எடுக்கிறதுக்கு மேலே இங்கே டூ இருக்கு இல்லையா? ஸோ டூ காஸ் ஏ காஸ் பி அப்படிங்கிறப்போ மல்டிப்ளை அண்ட் டிவைடு பை டூ. இப்போ இது காஸ் 20, காஸ் 40, தென் காஸ் 80. இப்போ நம்ம எல்எச்எஸ்ஸை மட்டும் கன்சிடர் பண்ணிக்கலாம். யூ ஆர் கன்சிடரிங் எல்எச்எஸ். இது வந்து எல்எச்எஸ்ன்னு மாற்றிக்க. இப்போ இதுவும் இதுவும் கம்பைன் பண்ணிக்க. இப்போ டூ காஸ் ஏ காஸ் பி, டூ காஸ் ஏ காஸ் பிங்கிற மெத்தடில் இருக்குது. ஸோ இங்கே 1/2 இது எப்படி எடுக்கலாம்? காசம் காசம் அப்படின்னா 20 40 ஆட் பண்ணிக்க. தென் ப்ளஸ் காஸ் டிஃப்ரென்ஸ். ஸோ 20 - 40 இந்த காஸ் 80-ஐ அப்படியே மறக்காமல் எழுதிக்கணும். ஸோ ஈக்குவல் டு 1/2 அங்கே ஏற்கனவே இருக்குது. இதை மல்டிப்ளை ஆட் பண்ணினா காஸ் 60 தென் காஸ் -20. இந்த ப்ராக்கெட்டுக்கு வெளியில் காஸ் 80 அண்டு யூ நோ காஸ் ஆஃப் -θ ஈக்குவல் டு ப்ளஸ் காஸ் தீட்டா. அப்போ அந்த மைனஸை விட்டுடலாம். திஸ் இஸ் 1/2 காஸ் 60 ஈக்குவல் டு 1/2. யூ நோ காஸ் 60 ஈக்குவல் டு 1/2 தென் இங்கே ப்ளஸ் காஸ் 20 தென் காஸ் 80. ஸோ ஈக்குவல் டு 1/2 இந்த காஸ் 80-ஐ இதை வந்து உள்ளே எடுத்துகிட்டு வந்து இந்த இதை வந்து உள்ளே எடுத்துகிட்டு வர ரெண்டுக்குமே எடுத்துகிட்டு வரீங்க. அப்போ இங்கே 1/2 காஸ் 80 தென் காஸ் 20 காஸ் 80. ஸோ ஈக்குவல் டு 1/2 அந்த சைடு எழுதிக்கலாம். ஸோ 1/2 இங்கே 1/2 காஸ் 80 இங்கே எகெயின் மல்டிப்ளை அண்ட் டிவைடு பை டூ. பிகாஸ் டூ காஸ் ஏ காஸ் பி அப்படின்னு சொல்லணும், டூ இல்லை. ஸோ இங்கே மல்டிப்ளை அண்ட் டிவைடு பை டூ. இங்கே காஸ் 20 தென் காஸ் 80 இது ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்க. ஸோ ஆஃப் ப்ராக்கெட் இங்கே 1/2 காஸ் 80 தென் ப்ளஸ் 1/2 இங்கே டூ காஸ் ஏ காஸ் பி. எகெயின் டூ காஸ் ஏ காஸ் பி ஃபார்முலா என்ன? காசம் தென் ப்ளஸ் காஸ் டிஃப்ரென்ஸ். த சேம் ஸ்டெப் யூ ஆர் ரைட்டிங். இங்கே இங்கே வந்து 20 14 இருந்தது, இங்கே 20 80 அப்படின்னு சொல்லி இருக்குது. இங்கே 1/2 காஸ் 80 தென் 1/2 இது எப்படி இருக்கலாம்? 100 20 - 40 - 60 காஸ் ஆஃப் -60 ப்ளஸ் காஸ் 60 தான். ஸோ நான் இந்த இடத்துல மைனஸை விட்டுட்டேன். ஸோ 1/2 இங்கே 1/2 காஸ் 80 1/2 காஸ் 100-ஐ 180 - θ 180 - 80 அப்படின்னு சொல்லி எழுதுகிறான். ஏன்னா இதுவும் இதுவும் கேன்சல் ஆக போகுது. ஸோ இது ஃபார் தட் பர்பஸ் வி ஆர் ரைட்டிங். இங்கே வந்து காஸ் 60 என்ன? 1/2. ஸோ ஈக்குவல் டு 1/2. ஸோ 1/2 காஸ் 80 காஸ் ஆஃப் 180 - θ மைனஸ் காஸ் தீட்டா. பிகாஸ் செகண்ட் குவாட்ரண்ட் இல்லையா? ஸோ செகண்ட் குவாட்ரண்ட்டில் 180 - θ அப்படிங்கிறப்போ காஸ் வந்து மைனஸ். ஸோ இந்த ஆஃபையும் அப்படியே உள்ளே எடுத்துகிட்டு போய்க்க, இல்லாட்டி அடுத்த ஸ்டெப்பில் எழுதிக்க. மைனஸ் காஸ் 80 அதேமாதிரி இதே அந்த பக்கம் கொண்டு போய்க்க. 1/2 1/2 என்ன வரும்? 1/4 அப்படின்னு சொல்லி வரும். இந்த ஒரு ஸ்டெப்பை அடிச்சுக்கலாம்.
ஸோ இந்த இடத்துல இந்த 1/2 அப்படியே இருக்குது. தென் 1/2 cos 80, தென் இங்கே மைனஸ் மைனஸ் இந்த ஆஃப் உள்ளே எடுத்துப்போம், மைனஸ் 1/2. இதில் கூட நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, இங்கே இந்த 1/2 அப்படியே இருக்கட்டும், இந்த இப்போ தான் நம்ம உள்ளே எடுத்துகிட்டு போகிறோம். தென் மைனஸ் cos 80. இப்போது இந்த 1/2 1/2 என்னாகும், 1/4. இந்த ப்ளஸ்ஸும் மைனஸும் கேன்சல் ஆயிரும். சரி, வெளியில் என்ன இருக்குது, 1/2 உள்ளே 1/4 மல்டிப்ளை பண்ணினா 1/8. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் கியூப்.